ஏன்பா, வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு என்ன எதுன்னு கவனிக்கிறதில்லையா? என்ன கிண்டல் பண்றியா? என்ன பார்த்தா சர்வர் மாதிரி தெரியுது. மன்னிச்சிடுங்க, தெரியாம சொல்லிட்டேன். சாப்பிட வந்திருக்கீங்களா? உட்காருங்க. உட்கார்ந்துட்டா டேபிள் கிளீன் பண்றது யாரு? யோ, என்ன அது தோசை? நான் உன்கிட்ட வெங்காய தோசைன்னு கேட்டேன், இதுல வெங்காயமே இல்ல. என்ன அது? இது என்ன? வெங்காயம். அது தோசை. ரெண்டு சேர்த்த வெங்காய தோசை. சாப்பிட முத்து. இப்படிதான் இருக்கணும். என்ன மிச்சம் முதலாளி? என் சம்பளத்துல 100 ரூபாய் போட்டு கொடுத்தீங்கன்னா கரைந்து போ. என்ன பாது எலி சத்தம் தான் தடிக்குது இப்ப? இப்ப இல்ல. என்னப்பா கால் இப்படி ஆடினா நான் எப்படி சாப்பிடுறது? யோ, என் கால் ஆடுறதுக்கும் நீ சாப்பிடுறதுக்கும் என்ன சம்மந்தம்? யோ, உன் கால சொல்லலையா? டேபிள் கால ஆடுது, நிக்க மாட்டேங்குது, அத சொன்ன. டேய் ஐயா, டேபிளுக்கு புட்டு கொடு. இப்ப சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. திடீர்னு பசி எடுத்தது, பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வரேன். ஏன் ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தீங்கன்னா பாக்குறவன் ஹோட்டல் பத்தி என்னப்பான்? இந்த ஹோட்டல்ல மனுஷன் சாப்பிடுவானா? கட்டி சட்னி இல்ல இருக்க? என்ன சட்னியை கையில எடுத்து வரீங்க? பின்ன காண்டாச்சா கார்ல கொண்டு போடுவாங்க. வடை இருக்காப்பா? வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன கேட்டீங்க? வடை கேட்டேன். இதோ ஒரு நிமிஷம். நம்ம கடையில வடைய போடலையே, எங்க இருந்து எடுத்து வந்த? நேத்து எலிப்புரிக்குள்ள ஒரு வடைய வச்சேன், அதான் இது. அப்ப எலிக்கு அது மோந்து பத்தோட செத்து போச்சு. ஓஹோ, முதலாளி இந்த கடையோட வளர்ச்சி பணிகளுக்கா நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் பாத்தீங்களா? மாசம் ஒரு 100 ரூபாய் சம்பளம் ஏத்தி கொடுத்தீங்க. அந்த டேபிள் போய் கவனி போ. சம்பளமா சம்பளம். ஐயா, சாமி, தர்ம பிரபுவே. என்ன சொன்னீங்க? தர்ம பிரபுன்னு சொன்னேன். என்னையா சொன்னீங்க? உங்களைத்தான் தர்ம பிரபு. சாமி, ரொம்ப தூரத்துல இருந்து வர்றீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ஏதாவது அன்னதானம் பண்ணுங்க தர்ம பிரபுவே. டேய், சாமிக்கு 2 இட்லி கட்டி கொடு. கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். உங்களை மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. டேய், சாமிக்கு மெதுவடை மசால் தோசை சேர்த்து கொடு. வள்ளல் திலகமே, நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். டேய், சாமிக்கு வெண்பொங்கலும் கட்டி சட்னி சேர்த்து கொடு. ஹே 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 ஹ
தெய்வமே, அந்த இட்லி வெண்பொங்கல் மசால் தோசை வரவே இல்லையே. இதுக்கடா கொடுக்கணும், எது கொடுக்கணும்? என் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வள்ளல் தருமபுரம்னு நீ சொன்ன, உன் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வெண்பொங்கல் மசால் தோசை நான் சொன்னேன். அதுக்கு இதுக்கு சரியா போச்சு, போட. ஏய் இவன் அடிச்சு துரத்தே, வடையல அடிக்கு வா, செத்து போயிடுவா. அப்ப இட்லி தான் கரெக்ட். அடி என்னப்பா உமா டிபன் ரெடி பண்ணிட்டாளா? இன்னும் ரெடியால பா, கொஞ்ச நேரம் ஆகும். அட என்னம்மா வட்டி பண்ண ரெடி பண்றா அவளும். என்ன இவன் பட்டையும் கிட்டையுமா ஒரு மார்க்கமா வர்றான்? கோவில்ல உண்ட கட்டி வாங்குற மாதிரி. ஏப்பத்தை பார்த்து விடுறா, தென்னை மட்டும் எகிரிட போகுது. ஏய் பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா, இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது. அப்படியே சோப்புண்டவளும் கொண்டு வா. என்னது பொங்கலா? நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சு எடுத்தானுங்க, இன்னைக்கு நெய்யா? உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கறிக்குது. கறிக்குண்டா கறிக்கும், எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சுட்டானுங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுடா சாமி. வாட்டர் வாட்டர் சோப் பாரு. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு, அப்ப ஒரு பூசணிக்காயின்னா மகன் ஒரு கத்திரிக்காய். டேய் ஒரு குச்சி எடு, பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இதாங்கப்பா குச்சியால் நோண்டி பல்ல எடுத்து தான் போட்டுருக்கு. டேய் முந்திரிய ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடுங்கடா, ஏண்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி பத்து கிலோ போட்டிருக்கீங்க. என்னங்க இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன், சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுருங்க. சத்தம் போட்டு பேசாதீரி, எவனாவது மீன் குழம்புக்கு குண்டா தூக்கிட்டு வந்துட போறான். ஏய் என்னப்பா இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டிய பத்து வச்சிருக்கேன். நான் ராஜா, நீ இளவரச. பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா? டேய் அத்தம்பகத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் எழுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. வா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். என்ன இருந்தாலும் நீங்க ஒரு போலீஸ்காரர். கைய புடிச்சாதான எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு ரெடியா? ரெடியா சார். சாப்பிடலாம். டேய் அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா. என்னடா இது, பழம் கேட்ட காய கொண்டாந்து இருக்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா நீ சாப்பிடு. யாப்பா இன்னைக்கு எலக்கி எண்ணெய் தடவுறீங்களே, அது யாப்பா? இந்த கவுண்டர் இருக்கற கவுண்டரா? அதான்டா ஏத்து விட்டு ஏத்து. ஓஹோ நம்ம மீனை விட்டு அப்பவா? அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு, அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும் தான் இந்த பிளான். டேய் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய கூடாது, குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. ஜாக்கிரத. ஐயா என்ன ஐயா பசிக்குதியா? ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க. அடாடாடாடாடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கல உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வளங்கிட போறாரு. இருக்கிறத பகுந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பசிய ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான், இவன் பகுந்ததுன்னா பசி ஆறுங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த ரூபா போய் சாப்பிடு. அவன் கிடக்குறான், எனக்கு நாணயம் தான் முக்கியம். என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலையா கிடக்குது, என்ன விசேஷம்?
உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா? வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு. வஞ்சனை இல்லாத வைரியா. எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான். ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் எல்லாம் என்ன பேசி போக தெரியுமா? எதிர் வீட்டுல வாழ்றான கோணக்காரன், அவனை விட நம்ம நல்லா வாழலாம். நீ கொடை எடுத்து மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வர. இருங்க, நான் மளிகை கடைக்கு போயிட்டு வர. நான் சொல்றது நீ கேளு. நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம், அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது? ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான். போய் கொடை எடுத்துருவா. நீங்க என்னமோ செய்யுங்க. கொண்டா கொடைய வாங்க. ஏட்டையா வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தானே கடைக்கு வருவாங்க. நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை. சரி. பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை. பாதாம் பருப்பு ஒரு கிலோவா? பாதாம் பருப்பு சொன்ன ஏன் முதல்ல மாதிரி வாய புழக்கிற? வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா? இந்தா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு, மொத்தமா மூட்டையா கட்டி வை. நான் டெம்போவோட வர்றேன். சரிங்க. நெய் பலகாரம் கண்ணுங்களா, இத சாப்பிட்டுட்டே விளையாடுங்க. குடி. டேய், நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா. இந்த நீயே சாப்பிட்டுக்கோ. நெய்யா? நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல. அதுல சுட்ட பலகாரமா அது? நெய்ய பார்த்ததே இல்லையா? இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கலுங்கிறான், பாலும் பழம்ங்கிறான். அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் வடங்க. அடிக்க மாட்டேன்டா, நெய்ய பார்த்ததே இல்லங்கிற உங்க அப்பா என்னடா தினம் நெய் பொங்கல். அவ்வளவு பொய். எங்க அப்பா உங்களை ஏமாத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காரு. போன காலம் என்ன ஏமாத்துறானா? நீ சாப்பிடு. நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிடுவேனே. நீங்க கூப்பிட்ட போகலன்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்ப உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சியும் மிளகா பழமும். எது? பழைய கஞ்சியும் மிளகா பழமா? அப்ப பாலும் பழம் இல்லையா? இல்ல. போன காலம் எதிர் வீட்டுல உட்கார்ந்து ஏமாத்திட்டான்டா. இன்னைக்கு வரட்டு, அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்காலம் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. எங்க போயிட்டா? தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்னை நம்பி நான் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன். கடைக்காரன் பூரா ஏன் வீட்டு முன்னாடிக்கிறேன். ஏய் குருமா அருவாளடி, டேய் ஸ்லோ மோஷன்ல வந்தாவது உன்னை வெட்டா போட மாட்டேன்டா. வணக்கம். அடங்க வாங்க சிங்கமுத்து, எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கிறேனுங்க. இதுல எல்லாம் ஃப்ரூட்ஸுங்க, மலைப்பழம், ஆப்பிள், சாத்துக்குடி, இது ஐஸ்கிரீம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இதெல்லாம் எதுக்கு? உடம்புக்கு சரியில்லாத உங்களை நான் ஹாஸ்பிட்டல் தான் வந்து பார்க்கணும், அதான் நியாயம். ஆனா பாக்குறவங்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை ஏதோ நான் காக்கா பிடிக்கிறதா நினைச்சுக்குவாங்க. அதனாலதான் வீட்டுல வந்து உங்களை நான் பாக்குறேன். இது மேடம், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்க இருக்கும் போதே எனக்கு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு டிஐஜி ஒரு ஐஜி ரேஞ்ச் கிடைச்சா அதை வச்சு நான் சந்தோஷமா. வேணா ஒரு இன்ஸ்பெக்டர் கிடைச்சா கூட போது, அதை வச்சு நான் வண்டி ஓட்டிக்குவேன். அதுக்குண்டான முயற்சியை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க ப்ரமோஷனுக்கான சிபாரிசை கண்டிப்பா நான் செய்யறேன். தேங்க்யூ மேடம். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன? நானும் ப்ரமோஷனுக்காக கேஸ் பிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் குருவமாவும் கோணக்காரன் பக்கிரிசாமி என்ன வேலையே செய்ய விடாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க மேடம். இது குருவமாவையாவது உருட்டி பெரட்டி நான் சமாளிச்சுக்குவேன், ஆனா இந்த கோணக்காரன் தொல்ல தாங்க முடியல மேடம். நீங்க மேல இடத்துல சொல்லி அந்த கோணக்காரன்ல பஞ்சாபுக்கோ காஷ்மீருக்கோ மாத்தி விடுங்க. முடியல,
அட்லீஸ்ட் சில ஒரு காவ தள்ளி விடுங்க. இந்த ஸ்டேஷனே சந்தோஷப்படும் மேடம். மேடம் வர மேடம். வெல்கம் மேடம். தேங்க் யூ மேடம். என்ன இன்னைக்கு வீடியோ ஷாப்ல நிறைய கூட்டம் இருக்கு. எல்லாரும் ப்ரமோஷனுக்காக துப்பறி ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு இதை விட கூடாது. நாம கண்டுபிடிச்சே தீரணும். எஸ்கியூஸ் மீ. எஸ். இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். பார்த்திருக்கலாம். அட நம்ம கோணக்கால நமக்கு முன்னாலேயே ப்ரமோஷன் வாங்கலாம்னு வந்துட்டான் பாத்தியா? ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ். இப்பங்க பேண்ட் போட ஆரம்பிச்சீங்க. ஐ அம் நாட் ஆதிவாசி. காலேஜ் ஸ்டூடண்ட். செத்த காலேஜ் ஸ்டூடண்ட். ஆ பாரஸ் ஸ்டூடண்ட். ஆ பாரஸ் காலேஜ்ல எல்லாம் உங்களை பார்த்த உடனே அட்மிஷன் கொடுத்துருப்பாங்களே. ஏ நான் வள வளக இருக்கேனா? ஐயோ அழகா புக புடிச்ச அண்டா மாதிரியா இருக்கீங்க. கரெக்ட். காலேஜ் சமயக்கட்டில கூட அப்படிதான் பேசிருவாங்க. இஸ் இட் வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் கண்ட்ரி? ஐ அம் கிரேட் இரண்டு ஆப்பிரிக்கா. நேரா இங்க தான் வந்து இறங்கினீங்களா? எஸ். எங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு. ஆப்பிரிக்காவில எல்லார தலையும் இப்படி தான் இருக்கும். ஓ ஐ சி. அப்போ ஆப்பிரிக்காவில தலைய வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஐ அம் கரெக்ட். கரெக்ட். ஆமா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு உங்க பேரை சொல்லவே இல்லையே. ஜார்ஜ் புஷ். ஆ இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே. அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன். அமெரிக்காவில ஒரு சவரி என்னன்னா, நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்காட்டாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவீங்க. எஸ். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம். போடா கோடைக்காலம்.